வணக்கம் நேயர்களே. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஒரு நிமிடத்துக்குள் கோரிக்கையை நிறைவேற்றும் நிமிஷாம்பாள். திருமண தடை, குழந்தை பாக்கியம், தேய்பிரத சமையல் அம்பாளுக்கு வழிபட்டு வந்தால் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது இங்கே ஐதீகம். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா கிட்ட 2000 மேலே கடைகள் இருக்கு. காலையில் கடை தரத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்துட்டு தான் கடை திறப்பாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெட்டியில் இருந்து எடுத்து வணங்கப்படும் ஆயிரம் காளியம்மன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மனை உள்ளே வைத்த போது சுற்றிலும் வைக்கப்பட்டுள்ள எலுமிச்சம்பழங்களும் மலர்களும் வாடாமல் அப்படியே இருக்குமாம். அதுதான் அதிசயம். லிங்கத்தடி மரத்தின் கீழ் புதைந்து கிடந்த சிவலிங்கங்கள். இந்த லிங்கம் வெளியில இருக்கிறப்ப அதன் மேல கருநாகம் இருந்தது. இப்ப அந்த கருநாகம் ஏறக்குறைய 12 அடி கீ புத்திலேயே இருக்குது. வியக்க வைக்கும் ஆன்மீக அதிசயங்களின் பின்னணிகள். மர்மம் சென்னை பாரிமுனைக்கு அருகே இருக்கிறது. சவுகார்பேட்டை ராஜஸ்தான், குஜராத் போன்ற வட மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் அதிகம் வசிக்கும் இந்த பகுதியை சோட்டா மும்பை என்று கூட அழைக்கிறார்கள். இங்கு சுமார் 3000 கடைகள் இருக்கின்றன. இவற்றை நடத்தி வரும் வட இந்தியர்கள் வழிபடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட கோவில்தான் நிமிஷாம்பாள் என்கிற ஆலயம். நான் காஸ்ட் எடுத்துல 88 கடை வச்சிருக்கிறேன். கோயிலுக்கு பக்கத்துலவே எங்களுடைய கடை. அதுக்கு முன்ன இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு முன்ன கட்டின கோயில். நாங்கள் வந்து எல்லாமே எங்கள் வியாபாரிகள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 கடைங்க இருக்குது. நாங்கள் எல்லாம் கடைக்காரங்க காலையில் வந்து அம்பாள் பார்த்துட்டு தான் நாங்கள் கடையே திறக்கிறோம். அந்த மாதிரி தான் கோயில் இது. 2010 எங்களுடைய குழுவினர்கள் ஸ்ரீ நிமிஷாம்பா பக்தஜன சபா நாங்கள் 2010 கும்பாபிஷேகம் பண்ணோம். அது என்ன நிமிஷாம்பாள்? நியாயமாக முன்வைக்கும் வேண்டுதலை ஒரு நிமிஷத்திற்கு உள்ளாகவே தீர்த்து வைக்கும் கடவுள் என்பதால் இந்த பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. அம்பாளுக்கு நிமிஷத்தில் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதால் தாயின் பெயர் நிமிஷாம்பாள் என்கின்ற பெயரும் உண்டு. இங்கு வரும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் நற்பயன்கள் கிடைத்து கொண்டிருப்பதால் சகல சௌபாகியமும் கிடைக்கின்றது. தசமிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3500-4000 பேர் வராங்க சார். எல்லாமே இங்கே ஒரு நிமிஷாம்பாளன்னோடனே ஒரு நிமிஷத்தில் அம்பாள் நம்ம குறை தீர்க்கனால நிமிஷாம்பாளான்ட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இங்கே வர அத்தனை வர பக்தர்களுக்கு எல்லாமே நிமிஷாம்பாளன்னா ஒரு பவர்ஃபுல்லான அம்பாளான்ட்டு எல்லாருக்குமே ஒரு மனசில் திருப்தியாக இருக்கும். எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் நிமிஷாம்பாள் வந்து சேவிச்சிட்டிங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது ஒரு நொடியில் எல்லாமே போயிடும்ட்டு வரலாறு. திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் பகுதியிலும் ஒரு நிமிஷாம்பாள் ஆலயம் இருக்கிறது என்று அறிய கிடைக்கும் நிலையில் இந்த நிமிஷாம்பாள் கோவில் இங்கிருக்கும் வட இந்திய வணிகர்கள் அதிகம் வழிபட்டு வரும் ஆலயமாக விளங்குகிறது. இந்த அம்மனை வழிபட்டு விட்டுதான் இங்கு இருக்கும் கடைகளை திறந்து வியாபாரம் செய்வார்களாம். அப்படி வணங்கிவிட்டு கடையை திறந்தால் நல்ல வியாபாரம் நடக்கும் என்றும் வியாபாரம் வளரும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது. பிறந்த ஊர் ராஜஸ்தான். ஆனால் 40 வருஷமாக இங்கே தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா கிட்ட 2000 மேலே கடைகள் இருக்கு. இதில் வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க, லோக்கல் தமிழ் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, குஜராத்தி, ராஜஸ்தானீஸு, வேறு வேறு ஸ்டேட் சேர்ந்தவங்களாம் இதை வியாபாரம் நடத்துகிறாங்க. எல்லோரும் வந்து அவசியமாக வந்து மேக்ஸிமம் காலையில் கடை தரத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்துட்டு தான் கடை திறப்பாங்க. இந்த நிமிஷாம்பாளுக்கு தசமி திதி மிகவும் சிறப்பு பெற்ற நாளாக கருதப்படுகிறது. 10 தசமி திதி நாட்களில் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் எத்தகைய வேண்டுதலாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை காணப்படுகிறது.
நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை அம்பாள் நிமிஷத்தில் நிறைவேற்றி தருவதால் அம்மனுக்கு பெயர் நிமிஷாம்பாள் என்ற பெயர் வந்துள்ளது. இங்கு தசமி திதியானது மிகவும் விசேஷமான நாள். இந்நாளில் அம்பாளை வந்து விளக்கேற்றி நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை பிரார்த்தனை செய்து வந்தால் கூடிய விரைவில் நமது பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது இங்கு ஐதீகம். அதாவது வளர்ப்புறை தேய்பிறை இரண்டு தசமிகளும் இங்கு விசேஷமான தசமிகள். இதோ இந்த பெண்மணியின் மகளுக்கு திருமணமானது முதல் பல நல்ல நிகழ்வுகள் இந்த ஆலயத்தில் வேண்டிக் கொண்டதால் நடந்தது என்று சொல்கிறார். இந்த கோயில் பவர் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பவருங்க. ஏன்னா என்னோட இதையே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எங்கள் பொண்ணு வந்து இங்கே வந்து நிமிஷாம்பா கிட்ட நல்ல கணவர் வேணும்ன்ட்டு வேண்டுக்குனான். அதே மாதிரி 10 வாரம் முடிக்கிறதுக்குள்ளேயே அவளுக்கு நல்ல ஹஸ்பண்டும் நல்ல ஃபேமிலியும் கிடச்சிருக்கு. இப்போ எங்கள் பையனுக்கு ஜஸ்ட் இப்போ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் யார் வேணாலும் இந்த அம்மன்கிட்ட வந்து வேண்டிக்கினா உடனே நடக்கும். இதுக்கு ப்ரூஃப் வந்து எங்கள் ஃபேமிலியே சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்டவங்களுக்கு கூட குழந்த பாக்கியம் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு விசேஷம் என்னென்னா அக்கண்ட விளக்கு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன வேணும்னு நினச்சிட்டு நெய் விளக்கு அங்கே ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிறது உண்மையில் உண்மை. எங்களுக்கே நடந்ததுனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். தசமி அன்னைக்கு 3000 இல்லை இப்போ 4000-5000 கூட வராங்க. ரோட்டில் கூட நடக்க முடியாது அந்த அளவுக்கு. அதனால் நீங்கள் அந்த யாருக்கு என்ன நினைக்கிறீங்களோ வந்து நினச்சிட்டு உங்கள் காரியத்தை முடிச்சுட்டு போங்க. திருமண தடை அகலவும் வேலை வாய்ப்பு ஏற்படவும் குழந்தை பேறு கிடைக்கவும் இந்த நிமிஷாம்பாள் அருள் பாலிப்பதாக சொல்லப்படுகிறது. மாதத்தில் தசமி திதி அதாவது முடிய தேய்பிறை தசமி என்றால் திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை தேடுபவர்களுக்கு அனைத்து முடியக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் வந்து தேய்பிறை தசமியில் அம்பாளுக்கு வழிபட்டு வந்தால் 10 தசமி வழிபட்டு வந்தால் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது இங்கு ஐதீகம். வியாபாரம், கல்வி, ப்ரமோஷன், வீடு மேல் கொண்டு கட்ட வேண்டும் இதை போன்ற பிரச்சனைகளுக்கு முடிய வளரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வளர்ப்புறை திசமையில் அம்பாளை பிரார்த்தனை செய்தால் மிகவும் விசேஷம். ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பேபி பார்ன் ஆகலை, மேரேஜ் ஆகலை, அந்த மாதிரி நிறைய விஷயம்ல. ஒரு சில அவங்க வெல்த் சரியில்லை, ஃபைனான்ஸ் கண்டிஷன் சரியில்லை, அந்த மாதிரி இருக்கும்போது கூட நிறைய பேர் வந்துட்டு அம்பாள் கிட்ட வேண்டிட்டு அதெல்லாம் சாதிருக்கு. அது கூட நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா இங்கே வரவங்க அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு, அம்பாளோட அருணால் நல்லா முடிஞ்சிருக்கு. அந்த லாஸ்ட் 10 தசமி வருவாங்க. 10 தசமி வந்த பின்னாடி 10வது தசமினால் அவங்களால முடிஞ்ச புஷ்பம், ஷாரி அவங்கள இஷ்டம். எதுவுமே கம்பல்சரி கிடையாதுங்க, அவங்களோட இஷ்டம். புஷ்பம், நெய், விளக்கு அந்த மாதிரி ஏற்றுவாங்க, செய்வாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா வர அவ்வளோ தூரத்தில் வந்துட்டு அவங்க எல்லாம் விஷயம் சாதிக்குது, நல்லபடியாக அவங்களுக்கு நடக்குதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். கடை வைத்திருப்பவர்கள் மட்டுமல்லாமல் கூலி வேலை செய்பவர்களும் இந்த அம்மனை வந்து வழிபடுகிறார்கள். தசமி திதி நாள், பௌர்ணமி போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வதாகவும் அந்த சமயத்தில் அனைவருக்கும் அன்னதானம் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோயில் மெயின் ஃபேமஸ் ஆனது தசமிக்குங்க. தசமி ஆன பிறகு பௌர்ணமி, பௌர்ணமி உற்சவம் இங்கே விசேஷமாக நடக்கும். அப்புறமா அவங்களுக்கு வந்து தெலுங்கு நியூ இயர்ன்றாங்க, அதுவும் விசேஷமாக நடக்கும். தமிழ் நியூ இயருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கிலீஷ் நியூ இயர்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் விசேஷம். முக்கியமாக அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க, நான் இங்கே இருக்கிறது வந்து நார்த் இண்டியன்ஸ், ஐ மீன் மராட்டி இருக்கிறாங்க, ராஜஸ்தானி இருக்காங்க, எல்லாமே இந்த கடவுளை வந்து மனசார கும்பிட்டு இங்கே இருக்கிற அத்தனை கடைகாரங்க காலையில் கம்பல்சரி வராங்க. இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன்ஸில் ஃபுல்லாக குடும்பத்தோடு வந்து கும்பிட்டு போகிறாங்க. அதேமாதிரி தசமிக்கு வந்து 1000 பேருக்கு நாங்கள் பிரசாதம், கோயில் கும்பாபிஷேகம் நின்று இதுவரைக்கும் 12 வருஷம் ஆகுது, நாங்கள் எவ்ரி தசமிக்கு வந்து 1000 பேருக்கு பிரசாதம் வழங்கப்படும். இங்கே அம்மாள் தெய்வம் மிகவும் சக்தியானவங்க, அந்த தெய்வத்தை நம்பி தான் நாங்கள்லாம் இங்கே பொழைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நினைச்ச காரியங்களை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம்.
நாங்கள் இங்கே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அவங்க தான் துணையாக இருக்காங்க. நாங்கள் இந்த காசியட்டி தெருவில் வேலை செய்கிறோம், கூலி வேலை தான் செய்கிறோம். மீன்பாடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த கோயிலில் நல்ல விசேஷங்கள் நடக்குது. அப்பப்போ திருவிழா மாதிரி விசேஷங்கள் நடக்குது. அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்பெஷல் பண்ணுறாங்க. அன்னதானம் அது இதெல்லாம் செய்கிறாங்க. அப்பப்போ இடையில பக்தர்களுக்கு இந்த மாதிரி வரவங்களுக்கு பிரசாதம் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா இதாகிட்டு இருக்கு, ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் நல்லா நடத்துகிறாங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருநள்ளாறு ஆன்மீக வழிபாட்டில் மிக முக்கியமான ஊராக அறிய கிடைக்கிறது. சனீஸ்வரனுக்கான ஆலய வழிபாடு இங்கு பிரசித்தி பெற்றது. தர்பார் அன்னியேஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில்தான் சனீஸ்வர வழிபாடு நடக்கிறது. இந்த ஆலயம் திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட பலராலும் பாடல் பெற்ற சிறப்புக்குரியது. இந்த சிறப்பு பெற்ற திருநள்ளாறு பகுதிக்கு அருகிலேயே திருமலைராயன் பட்டினம் என்கிற ஊர் இருக்கிறது. இங்கு ஆயிரம் காளியம்மன் என்கிற பெயரில் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த ஆயிரம் காளியம்மன் பெட்டி ஒன்றில்தான் வைக்கப்பட்டிருக்கும் என்றும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வெளியே எடுத்து பூஜை செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்ட தகவல் ஆச்சரியப்படுத்தியது. பெட்டியில் ஏன் அம்மன் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு கதை சொல்லப்பட்டது. கலிங்க தேசத்திலிருந்து அந்த நாட்டு மன்னன் வழிபட்ட தெய்வம் பெட்டிக்குள் வைக்கப்பட்டு இந்த திருமலைராயன் பட்டினம் கடல் பகுதிக்கு மிதந்து வந்தது என்று சொல்கிறார்கள். இந்த ஆலயத்திற்கு இந்த அம்மன் வந்த வரலாறு மிக சுயான வரலாறு. கலிங்க நாட்டை ஆண்ட மன்னன் ஒருவன் மரத்தால் காளி சிலை செய்து அதை வழிபட்டு வந்தான். எவ்வாறு என்றால், 1000 பொருட்களை வைத்து வழிபட்டு வந்தான். பழங்களோ பலகாரங்களோ மலர்களோ எதுவாக இருந்தாலும் 1000 வைத்து வழிபட்டு வந்தான். அதனால் அவன் பெறக்கரிய பேர் பெற்றான். தன் காலத்துக்கு பிறகு என்ன செய்வது என்று அவன் கலங்கி கொண்டிருந்த போது காளி அவன் கனவில் தோன்றி என்னை ஒரு பேழையில் வைத்து கடலில் விட்டுவிடு என்று கூறினாள். அவ்வாறே அவன் செய்தான். அதோடு ஒரு ஓலையும் வைத்து அனுப்பி வைத்தான். அந்த பேழையானது இந்த திருமலைராயன் பட்டினம் கடற்கரையில் கடலில் மிதந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த மீனவர்கள் அதை பிடிக்க முயற்சி செய்தனர், வலை வீசி பார்த்தனர், முயற்சி செய்தனர். 3 நாட்கள் முயற்சி செய்தும் அவர்களால் பிடிக்க முடியவில்லை. 3ஆம் நாள் இரவு செங்குந்த மரபை சேர்ந்த சிவனடியார் ஒருவர் கனவில் காளி தோன்றி, நான் கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன், என்னை எடுத்து வழிபாடு செய்வாயாக என்று கூறினார். இதை இந்த கனவு கண்டவுடன் விதிர்விதிர்த்து எழுந்த அவர் அதன் பிறகு தூங்கவே இல்லை. மறுநாள் விடிந்ததும் மற்ற சிவனடியார்களோடு சேர்ந்து மேலதாளத்தோடு கடற்கரைக்கு சென்று பார்க்க கடலில் மிதந்து கொண்டிருந்த பேழை இவர்களை நோக்கி வந்தது. இவர்கள் அதை மேலதாளத்தோடு எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு அருகிலிருந்த அபிராமி ஆலயத்துக்கு கொண்டு சென்று திறந்து பார்த்தனர். காளியம்மன் வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் ஒரு ஓலை இருந்ததாகவும் அந்த ஓலையில் கவிதை எழுதப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அந்த ஓலை சொன்ன கவிதை வரிகளின்படி, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1000 பொருட்கள் வைக்கப்பட்டு இன்றைக்கும் இந்த அம்மன் வணங்கப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள். உள்ளே அழகிய காளி சிலையும் ஒரு ஓலை. அந்த ஓலையில் எவ்வாறு எழுதப்பட்டிருந்தது என்றால், அருள்மிகு 1000 காளி அம்மன், இருளினை நீக்கி இன்பம் தருபவள், எண்ணில் 1000 பொருட்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும், ஆண்டு 5க்கு ஒரு முறை இந்த பொருட்கள் 1000 பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று கவிதை வடிவில் எழுதப்பட்டிருந்தது. அதன்படியே அவர்கள் அந்த அம்மனை அலங்கரித்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூஜித்து வந்தனர். 1000 பொருட்களை வைத்து பூஜித்து வந்தனர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7 திரைச்சீலைகள் மூடப்பட்ட கருவறைக்குள் காளியம்மன் சிலை பெட்டியில் இருந்து எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். திங்கட்கிழமை சிலை எடுக்கப்பட்டால் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் பூஜை நடத்தப்பட்டு மீண்டும் வெள்ளிக்கிழமை பெட்டிக்குள் வைக்கப்பட்டுவிடும் என்றும் அந்த ஆச்சரிய தகவல் சொல்லப்பட்டது. வைகாசி மாதம்
வளர்பிறை திங்கட்கிழமை ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு மேல் அம்மனை பேழையிலிருந்து எடுப்பதற்காக உள்ளே செல்வார்கள். அதற்கு முன் 48 நாட்கள் அவர்கள் விரதம் இருந்து அதை எடுப்பதற்காக செல்வார்கள். அதற்கு 6 மாதம் முன்னதாகவே லட்சார்ச்சனை தொடங்கிவிடும். சில நாட்களுக்கு முன்பு வெள்ளி கடத்தில் அம்மனை ஆவாகனம் செய்து அதை நடராஜர் சன்னதியில் வைத்து பூஜித்து வருவார்கள். இப்பொழுது இந்த உள்ளே செல்பவர்கள் 7 திரைகள், மற்றவர்கள் யாரும் இதை பார்க்கக்கூடாது என்பதற்காக 7 திரைகளை வைத்து மூடின பிறகு உள்ளே சென்று அம்மனை வெளியே எடுப்பார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மனை உள்ளே வைத்த போது சுற்றிலும் வைக்கப்பட்டுள்ள எலுமிச்சம்பழங்களும் மலர்களும் வாடாமல் அப்படியே இருக்குமாம். அதுதான் அதிசயம். அதை எடுத்து மடத்தில் காத்திருக்கும் மக்களுக்கு பக்தர்களுக்கு வழங்குவார்கள். செவ்வாய்க்கிழமை காலை செங்குந்த மரபை சேர்ந்த பெண்கள் பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மடத்துக்கு வருவார்கள். மடத்தில் புதுப்பானை தருவார்கள், அதில் பொங்கல் தயார் செய்வார்கள். புதன்கிழமை காலையிலிருந்து தரிசனம் ஆரம்பமாகும். அம்மனுக்கு அலங்காரம் முடிந்த பிறகு இந்த பொருட்களை எல்லாம் வைத்து படையல் செய்து அந்த வெள்ளிக்கடத்திலிருந்து நீரை கொண்டு வந்து அம்மன் பாதத்தில் அபிஷேகம் செய்த பிறகு திரை விளக்கப்பட்டு தீபாராதனையோடு இந்த தரிசனம் ஆரம்பமாகும். வியாழன் புதன் காலை 6 மணி முதல் புதன் முழுவதும் வியாழன் முழுவதும் என்று 48 மணி நேரம் தொடர்ந்து இந்த தரிசனம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு முன்னதாக மீண்டும் அம்மனை எடுத்து பேழைக்குள் வைத்து விடுவார்கள். இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சிறப்பு. இதுதான் இந்த ஆயிரம் காளியம்மனின் வழிபடும் முறை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு அருகே இருக்கும் மற்றும் ஒரு ஊர் மேல சுப்புராயபுரம். இங்கு பூமிக்குள் இருந்து நிறைய சிவலிங்கங்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. இதோ இந்த மரத்தை லிங்கத்தடி மரம் என்று அழைக்கிறார்கள். இந்த மரத்தின் அடியில் இருந்துதான் சிவலிங்கங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் மணல் மேட்டின் உச்சியில் வைத்து வணங்கப்பட்டு வருவதை பார்க்க முடிந்தது. இந்த மரம் பெரிய மரம், இதுதான் லிங்கத்தடின்னு பேரு. இங்கே தான் வந்து இங்கே உள்ள எல்லா சிவலிங்கங்களும் இதன் அடியில் தான், இதை சுற்றிலும் தான் இருந்தது. இந்த இங்கேருந்து எடுத்து தான் இதெல்லாம் வந்து இங்கே ஸ்தாபிச்சிருக்காங்க. இந்த லிங்கம் தான் பெரிய லிங்கம். இதை தான் வந்து திருநள்ளாறுலேயே வந்து மூல சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய லிங்கம் இதோ இந்த லிங்கம். வெள்ளையர்கள் வந்து இதை தோண்டும் போது அங்கே அடியில் இருந்த ஒரு லிங்கம் வந்து பின்னப்பட்டு போச்சு. அதை தான் எடுத்து அந்த மணற்குன்று மேலே அங்கே வச்சுருக்கிறாங்க. அதன் பிறகு நல்ல பெரிய லிங்கம்லாம் எடுத்து இங்கே ஸ்தாபித்து இப்போ வந்து இந்த கோவிலை வந்து பராமரித்து குடமுழுக்கெல்லாம் செய்திருக்கிறாங்க. இந்த சுவாமிக்கு பசுபதீஸ்வரர் அப்படின்னு பெயர் வைத்து இந்த கோவிலை வந்து பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த இடத்தில் அகழ்வாய்வு செய்தால் இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும் என்பது இங்கு உள்ளவர்களுடைய கருத்து. இந்த மரத்தின் கீழே ஒரு கோவில் இருக்கிறது என்றும் புதையல் இருப்பதாகவும் பல தகவல்கள் உலவுகின்றன. இதன் அடியில் வந்து ஒரு கோவிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோவில் இது. இந்த இடத்துக்கு அடியில் ஹியர்சே கதைகள், அதாவது கர்ண பரம்பரை கதைகள், பழைய காலத்து பாட்டிங்கள்லாம் சொன்ன கதைகள் படி இதற்கு அடியில் ஒரு கோவிலே இருக்குது, புதையல் இருக்குது அப்படின்லாம் பழைய கதைகள் இருக்குது. பூமிக்குள் சிவலிங்கங்களை தோண்டி எடுக்கும்போது நிறைய பாம்புகள் வெளிப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த இடத்திற்கு பல பகுதிகளில் இருந்தும் சித்தர்களும் சிவனடியார்களும் வந்து செல்வதாக சொல்லப்பட்டது. இதனால் இங்கே சித்தர் ஒருவரின் ஜீவசமாதி அமைந்திருக்கலாம் என்கிற கருத்தும் நிலவுகிறது. தற்போது வெளி மாநிலங்களிலிருந்து சித்தர்களும் சிவனடியார்களும் அதிக அளவில் இங்கு வந்து வழிபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கூறும்போது ஏற்கனவே இங்கே மகான்கள் ஜீவசமாதி இருப்பதாகவும் அதனால் பல சித்தர்கள் வந்து இங்க வணங்குவதாகவும் சொல்றாங்க. இங்கிருக்கும் மிகப்பெரிய புற்றில் 12 அடி நீளமுள்ள கருநாகம் இருக்கிறது என்கிற தகவல் மிரள வைத்தது.
ஏற்கனவே இங்கே மறைமுகமாக புத்து இருந்தது தெரியாது. இந்த லிங்கம் வெளியில் இருக்கிறப்ப அதன் மேலே சின்ன நாகம் கருநாகம் இருந்தது. இப்போ அந்த கருநாகம் ஏறக்குறைய 12 அடி கி புத்துலேயே இருக்குது. அதனால் இங்கே திருமண தடை போன்ற முக்கிய தடைகள்லாம் நீங்கும் இடமாக விற்றிருக்கிறது. இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.